ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி ஸ்பைசி ஃபுட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, கொத்தமல்லி புதினா சட்னி. ரொம்ப சிம்பிளான சட்னி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மின்ட், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி ஒரு சின்ன சிறு துண்டு, மூணு காஞ்ச மிளகாய், தேங்காய் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ், நெல்லிக்காய். நெல்லிக்காய் இல்லைனா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து பாடிக்கு ரொம்ப ஹெல்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிப்போம். ஸ்லோ ஃப்ளேமே செய்யுங்க. எல்லாமே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்கும். ரெண்டுக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை மிக்ஸியில் அரைச்சி வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி விட்டு அரைங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து கூட நீங்கள் தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஸ்பைஸியான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.